வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம வந்து இந்த ஹெரிங் போன் வந்து நான் அந்த லீஃபு சாரி ஃப்ளாருக்கு நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா க்ளோஸ்டாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து நான் பிகினர்ஸ்க்கு வந்து ஹெரிங் போன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வந்து இந்த ஃப்ளாரோட பெட்டலுக்கும் லீஃபுக்கும் எப்படி நம்ம ஹெரிங் போன் ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இங்கே நான் க்ளோஸ்டாக நான் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இங்கே பேக் சைடு வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து நல்லா நெருக்கமாக வரும். இவ்வளோ நெருக்கமாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளாருக்கு பார்க்க நல்ல அட்ராக்டிவாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த பெட்டலும் இந்த லீஃபும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பேசிக் ஸ்டிச் மாதிரியே தான் இது நம்மளுக்கு வந்து ரெண்டு லைன் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைனாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம கொடுத்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் நம்ம நீடில். ஸோ இப்போ நம்மளோட ஹெரிங் போன் ஸ்டிச் வந்து நல்லா க்ளோஸ்டாக நம்ம போட்டிருக்கோம்.
ஸோ இப்போ எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னா, இங்கே நம்மளுக்கு வந்து நிறைய ரன்னிங் ஸ்டிச் மாதிரி இருக்குது நம்மளுக்கு இங்கே பார்க்க. ஸோ இங்கே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த லூப் மாதிரி வர்றதில் உள்ளே கொடுத்து எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்மளோட நாட் வந்து இங்கே நாட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு பெட்டலுக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி லீஃபுக்கு போடுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த பெட்டலுக்கும் நான் வந்து போட்டுட்டேன். பார்க்க வந்து நல்லா ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். இங்கே இந்த ஒரு லீஃபுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹெரிங் போன் வந்து நீங்கள் எங்கே ஃபில் பண்ணணும், எந்த ஃப்ளவர் பெட்டல் இல்லை வேறு ஏதாவது டிசைன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணாலும் ஹெரிங் போன் யூஸ் பண்ணலாம். நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது நல்லா க்ளோஸ்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃபில்டு ஸ்டிச்சாக நம்மளுக்கு இது கொடுக்கும். ஸோ இங்கே வந்து நடுவில் வந்து இதுக்கு நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச்சும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது.
ஸோ இங்கேருந்து ஆராயிப்போம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் நம்மளோட நீடில். ஸோ உங்களோட லெஃப்ட் தம் வந்து இந்த ஒர்க்கிங் த்ரெட்டை பிடிச்சிக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிங்க இல்லையா, அதே பாயிண்டில் திருப்பி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி ஒரு சின்ன கேப் விட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். உங்களோட இந்த ஒர்க்கிங் த்ரெட் வந்து நீடலுக்கு கீழே இருக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ இப்போ ஸோ உங்களுக்கு வந்து இது செயின் மாதிரி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப சின்னமாக செயின் வேணும்னா நீங்கள் வந்து அந்த கேப்பை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ப்ரீவியஸ் லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப்லே வந்து நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லூப்லேயே நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு சின்ன கேப் விட்டு நான் இதை வந்து நீடில் திருப்பி நான் வந்து அங்கே பியர்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்பயும் வந்து உங்களோட லூப்பை உங்களோட ஒர்க்கிங் த்ரெட் வந்து நீடில் கீழே இருக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ டைனியாக வேணுமோ அவ்வளோ டைனியாக நீங்கள் போட்டுக்கலாம். நான் திருப்பியும் காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ரீவியஸ் லூப்பில் உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு சின்ன கேப் விட்டு நான் என்னோடதை எடுக்கிறேன். என்னோடய ஒர்க்கிங் த்ரெட் வந்து நீடில் கீழே இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்க்க வந்து செயின் மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட செயின் ஸ்டிச். ஸோ நம்ம வந்து இந்த கேப் வந்து நம்ம சின்ன சின்னமாக எடுத்தோம்னா அழகாக முத்து மாதிரி நம்மளுக்கு வரும். செயினும் வந்து நம்மளுக்கு பார்க்க அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரியே நல்லா அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் கடைசியாக எப்படி முடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஸோ ஃபைனலாக நான் வந்து ஒரு செயின் போடுறேன். ஸோ ப்ரீவியஸ் லூப்பில் ஹூக்கை வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம அந்த நீடில் திருப்பி எடுத்து இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு புல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நீங்கள் வந்து செயின் பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்க ரியல் செயின் மாதிரியே இருக்கும். சின்ன சின்னமாக நான் எடுத்ததுனால முத்து முத்தாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணுறது வந்து இப்போ நம்ம லூஸாக விட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வெளில வந்துடும் இல்லையா செயின். அதனால என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல செயினுக்கு வெளியில் நம்மளோட நீடில் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டைட் ஆயிரும். ஸோ வெளியில் இன்சர்ட் பண்ணுறதுனால டைட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சின்ன சின்ன ரன்னிங் ஸ்டிச் மாதிரி இருக்கும், கேப் இல்லாமல் இருக்கும். ஸோ எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுனா இந்த ஸ்டிச்சுக்குள்ளே கொடுத்து இந்த லூப்பில் ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஹெரிங் போன் ஸ்டிச்சும் செயின் ஸ்டிச்சும் போட்டாச்சு. இங்கே நீங்கள் செயினுக்கு பதிலாக ஸ்டெம் ஸ்டிச்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். செயின் போட்டிங்கன்னா நல்லா சின்னமாக முத்து முத்தாக அழகாக இருக்கும். நீங்கள் இந்த ஹெரிங் போன் ஸ்டிச் வந்து என்ன ஃபில்லிங்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது நீங்கள் ஃபில்லிங் பண்ணோம்னா அந்த இடத்துல ஹெரிங் போன் கூட யூஸ் பண்ணலாம், அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.